மருமகளை பிடிக்காததுனால மாமியார் தன்னுடைய மகன்கிட்ட உன் மனைவியை கொண்டு போய் ஒரு மூட்டையில் கட்டி எரிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ முயற்சி பண்ணியோ அவங்க அம்மா ஒத்துக்கல. அதனால இவர் தன்னுடைய மனைவியை ஒரு மூட்டையில் கட்டி குளத்துக்கரையில் கொண்டு போய் வைக்கிறாரு. தீப்பெட்டி கொண்டு வராததுனால திரும்பி வீட்டுக்கு போகிறாரு. இந்த அம்மா எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இந்த மூட்டையில் திரும்பி கட்டி வச்சிடுறாங்க. அங்கேருந்து அவங்க நடந்து போகும்போது சில திருடர்கள் அவங்க திருடினதை பங்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க. திடீர்னு ஒரு பாம்பு அவங்க கிட்ட வந்ததுனால பாம்பு பாம்புன்னு அவங்க கத்துன உடனே திருடர்கள்லாம் ஓடிட்டாங்க. இவங்க அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு மாமனாரை பார்த்தேன், அவர் தான் எல்லா நகையும் கொடுத்தாருன்னு மாமியார்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் மாமனார் உங்களுக்கு நிறைய வைர நகையும் வச்சிருக்காரு, நீங்கள் வந்தீங்கன்னா கொடுத்துருவாரு அப்படின்னு. மாமியார் உடனே தன்னுடைய மகன்கிட்ட என்னையும் கொண்டு போய் இதே மாதிரி எரிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் வேற வழி இல்லாமல் ஒழுங்காக தீப்பெட்டி எடுத்துகிட்டு போய் இந்த முறை எரிச்சிட்றான். நாலு நாள் கழித்து மாமியார் வராததுனால நீ ஒரே நாளில் வந்துட்டியே, அம்மா மட்டும் இன்னும் வரலையேன்னு கேட்ட கணவன் கிட்ட இந்த அம்மா சொன்னாங்க. ஆமாம், ரொம்ப நாள் பார்க்காதனால மாமா பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம செய்கிற வினை நமக்கே திரும்ப வரும்.